உத்தராகண்ட் மாநிலத்தில் 4,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மக்களவை சட்டப்பேரவையில் 33% இடஒதுக்கீடு என்ற மிகப்பெரிய வரலாற்று முடிவை நாடு சமீபத்தில் எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டில் 13 கோடியே 50 லட்சம் மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்துள்ளதாகவும், இந்தியாவினால் வறுமையை ஒழிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற திறன் மேம்பாட்டு கல்வி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார். திறன் பட்டமளிப்பு விழா இன்றைய இந்தியாவின் முன்னுரிமைகளை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். வலுவான இளைஞர் சக்தியுடன் நாடு மேலும் வளர்ச்சி அடைகிறது என்றும், அதன் மூலம் நாட்டின் வளங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்று முழு உலகம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தினார். பாரிஸில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பயனளிக்கும் வகையில் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வருவதற்கான ஆபரேஷன் அஜய் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இஸ்ரேலில் இருந்து திரும்ப விரும்பும் இந்திய குடிமக்களுக்கு வசதியாக ஆபரேஷன் அஜயை தொடங்குவதாக பதிவிட்டுள்ளார். சிறப்பு விமானங்கள் மற்றும் பிற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், வெளிநாட்டில் உள்ள இந்திய மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முழுமையாக உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 மற்றும் கோவிட் தடுப்பூசியின் வெற்றி உலகளவில் இந்தியாவின் அறிவியல் நிபுணத்துவத்தை நிலைநிறுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர், மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தருணம் இது என்று தெரிவித்தார். பீகாரில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர், 80 பேர் காயமடைந்துள்ளனர். டெல்லியின் ஆனந்த் விகார் ரயில் நிலையத்திலிருந்து அசாமின் காமாக்கியா நோக்கி சென்ற அதிவிரைவு ரயிலின் 21 பெட்டிகள் பீகாரில் உள்ள ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டன. இந்த விபத்து இரவு 9:35 நிகழ்ந்தது. தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மாநில பேரிடர் மீட்புக் குழு, மாவட்ட நிர்வாகம், ரயில்வே நிர்வாகம் உள்ளிட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியின் 9 ஆண்டுகளில் 9 கோடி பேருக்கு இலவசமாக எரிவாயு சிலிண்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு முகாமில் பங்கேற்றபோது அமைச்சர் எல் முருகன் சிலிண்டருக்கு 300 ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். லாரி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் 50வது மகாசபை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நாமக்கல்லில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தொழில் பூங்கா, தானியங்கி சோதனை மையம் போன்ற கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று உறுதியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கல்லணை அருகே உள்ள கோவிலடி கொள்ளிடம் ஆற்றில் உள்ள மணல் குவாரிகளில் இன்று சோதனை நடத்தினர். அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவில் மணல் எடுக்கப்பட்டுள்ளதா, முறைகேடுகள் ஏதேனும் நடைபெற்றுள்ளனவா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது நீர்வளத்துறை அதிகாரிகள், உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பேரூராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரூராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் வாலஜாபாத் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறையின் காரணமாக தரமற்ற மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை கண்டித்தும் வாலஜாபாத் அலுவலர் தரைப்பாலத்தை சீர் செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பொறியியல் படிப்புகளை நிறைவு செய்யும் மாணவர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளாக செயல்படும் MIT அழகப்பா உள்ளிட்ட கல்லூரிகளின் 18வது பட்டமளிப்பு விழா கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விவேகானந்தா அரங்கில் நடைபெற்றது. 2,975 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அமைச்சர் பொன்முடி, மாணவர்களின் தொழில் திறனை வளர்க்கவே தமிழக அரசு நான் முதல்வன் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தண்டாங்கோரை பகுதியில் உரிமம் இல்லாமல் செயல்பட்ட வெடி தயாரிக்கும் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. வெடிப்பொருட்கள் உற்பத்தி செய்ய உரிமம் இல்லாமல் வெடிப்பொருட்களை தயார் செய்து வருவது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரியவந்த நிலையில் வெடிக்கடையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டு கடையில் இருந்த வெடி தயாரிக்க உபயோகப்படுத்தும் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தில்லி பீரோகரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள காலனி தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த 33 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. தீ விபத்திற்கான காரணம், விபத்தில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 218 பயனாளிகளுக்கு 3,17,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் வழங்கினார். இம்மாதம் 3 முதல் கிராம மக்களிடம் குறைகள் தொடர்பாக 147 மனுக்கள் பெறப்பட்டிருந்த நிலையில் மனுக்களுக்கு தீர்வு காணும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்டம் நடைபெற்றது. முகாமில் 144 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட வாகனம், கூட்டுத்துறை மூலம் 3 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கி கடன்கள் உட்பட மொத்தம் 218 பேருக்கு 3.17 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ஈரோட்டில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் மழைநீர் சேகரிப்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவோம், மழைநீரை சேகரித்து தண்ணீர் பிரச்சினையை தீர்ப்போம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கி மாநகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று சம்பத் நகரில் நிறைவடைந்தது. பள்ளி மாணவர்களின் அறிவாற்றல் மற்றும் படைப்புத் திறனை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் தொடங்கப்பட்ட எழுதுக இயக்கத்தின் மூலம் 150 மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் எழுத பயிற்சி அளித்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மாணவர்களை தேர்வு செய்து 43 நாட்களில் ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுத எழுதுக இயக்கம் ஊக்குவித்து வருகிறது. அதன்படி நேற்று சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி நினைவு ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 150 மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு தலைமை தாங்கி உரையாற்றினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,345 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 33 அடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் மேட்டூர் வந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்று காலை 8 நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி வருகிற 27 முதல் நவம்பர் 5 வரை ராஞ்சியில் நடைபெறுகிறது. இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் 27 தாய்லாந்தை எதிர்கொள்கிறது.